உங்க ஃபேவரட் சித்தி 2 ஃபுல் எபிசோட் சன் டிவில ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்ட்ல ஃப்ரீயா பாருங்க. உடனே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. சித்தி 2 சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. என்னென்ன கேள்விப்பட்டேன் கவின், அதெல்லாம் உண்மையா? 100,000 கேமராவும் எரிஞ்சு போச்சா? ஒண்ணு கூட மிஞ்சலையா? அப்படியா கவின்? என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? வலிக்கும். யாழ்னி, உனக்கும் மனசு வலிக்குதுல்ல? பாரு. இண்டஸ்ட்ரியே பேசுச்சு கவின், நீ ரெடி பண்ண கேமரா ஜப்பான் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னு எல்லாருமே பேசினாங்க. ஆனா இப்ப பாரு, அது உண்மையானு பார்க்க கூட ஒரு கேமரா கூட இல்லாம போயிடுச்சு. இப்படி மொத்தமா எரிஞ்சு போச்சே கவின். ஏன் கவின், நாமெல்லாம் எத்தனை ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம், அதையெல்லாம் இப்படியா கோமாளித்தனமா ஏதோ இத்து போன குடவுன்லயா வச்சோம்? மிலிட்டரி செக்யூரிட்டி மாதிரி செக்யூரிட்டி உள்ள ஒரு குடவுன்ல வச்சு பாதுகாத்தோம் இல்ல? ஓரஞ்சாரம்மா உன் கூட இருக்கிறவங்க, என் பையன் உருவாக்குன ப்ராடக்டோட வேல்யூ ஒரு அம்மாவா எனக்கு தான் தெரியும். பாதி வழியில வந்தவங்க, ஓரஞ்சாரம்மா உன்னோட இருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி கவின் உன்னோட அருமை தெரியும்? பாத்தீங்களா என்ன பேசுறேன்னு? நீங்க என்னையும் சொல்லுங்க. நான் உன்னை கேடயமா இருந்து பாதுகாத்துட்டு இருந்தேன், உன்னை ராஜா மாதிரி வளர்த்தேன். அதனாலதான் நீ இண்டஸ்ட்ரியில நம்பர் ஒன் இடத்துல இருக்க. எப்போ உனக்கே உன் வேல்யூ தெரியாம தொடங்கிட்டவங்க கூட எல்லாம் சவகாசம் வைக்க ஆரம்பிச்சியோ, அப்பதான் நீ இப்படி தலை குடிஞ்சு உட்கார வேண்டிய நிலைமை வந்துச்சு. இப்ப கூட இந்த நஷ்டத்தை எல்லாம் ஒரு சிங்கிள் செக்ல என்னால சரி பண்ண முடியும். ஆனா நாளைக்கு ப்ராடக்ட் சப்மிட் பண்ணமே என்ன பண்ண போற கவின்? நீ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறத என்னால பார்க்க முடியல கவின். என்ன சொல்றாங்க உன்னை தத்து எடுத்தவங்க? இந்த பணத்தை எல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்றாங்களா? அவங்களே வயசான காலத்துல உன் தலையில மிளக அரைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எங்க போவாங்க இவ்ளோ பணத்துக்கு? நீ தாலி கட்டியும் கட்டாமலையும் கூட்டிட்டு வந்தியே ஒரு மேனா மினிக்கு சவால் திலகம் வெண்பா, அவளும் அவ சித்தியும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்களா? இல்ல ரெண்டு வீணா போனதுங்களை கூட கூட்டிட்டு சுத்துறியே, இதுங்க கொடுப்பாங்களா? சொல்லுது யாரு கவின் கொடுப்பா? ஆனா யாழ்னி கொடுப்பா? என்ன யாழ்னி, நீ கொடுப்பல? ஓ எஸ் கொடுப்பேனே, மொத்த பணத்தையும் இப்பவே கொண்டு வந்து செட்டில் பண்ணிடுவேன். இப்ப வாச்சும் தெரிஞ்சுக்க யாரு வர்த்தானவங்க யாரு மண்குதரனு. கவின் சார், கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, உங்களை மீட் பண்ணணுமா சார்? நவரம்போ. ஓகே சார்.